Hi friends, இன்னைக்கு நாம சகர்பரா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 150 கிராம்ஸ் கோதுமை எடுத்துக்கங்க. ரவா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க. salt சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன். sugar 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கங்க. நெய் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. mix பண்ண அப்புறம் நல்லா உதிர்வுதியா இருக்கும். water கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா mix பண்ணிக்கங்க. நல்லா சாஃப்ட்டா பிசையணும். எந்த அளவுக்கு நம்ம மாவு பிசையறோமோ அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வருங்க. ரவை நல்லா ஊறட்டும். இப்போ மூணு உருண்டைகளை தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா திக்னஸ்ஸா சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி விட்டுக்க போறோம். நம்ம தின்னா திரட்டி விட்டோம்னா நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்கும் போது நல்லா புஃப்னு வருங்க. பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் சீக்கிரமா அமுங்கிடும். அதனால திக்கா பண்ணுங்க. 2-3 days ஸ்டோர் பண்ணி வச்சுக்கூட நம்ம சாப்பிடலாம். அந்த திக்னஸ் நல்லா தெரியும் நம்மளுக்கு. டைமண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். சாப்பிட்றதுக்கு அப்படியே பிஸ்கட் மாதிரியே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணி தரலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. சகர்பரா ரெடியாச்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.